ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறத ஹேஷ்டாக் அலைவ் மூவியோட ரிவ்யூவை பற்றி. இந்த வீடியோக்கில் என்ட்ராக முன்னாடி நீங்கள் இன்னும் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட அந்த பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அப்டேட்டும் கூட கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். ஹேஷ்டாக் அலைவ் இந்த மூவி பார்த்தீங்கன்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா டாப் 10 இந்தியாவில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மூவி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் ஃபிலிம், சவுத் கொரியா ஃபிலிம். சவுத் கொரியா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட த்ரில்லராக இருக்கட்டும், இந்த ஜாம்பி மூவிஸ் இதில் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மூவி. இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜாம்பி பேஸ்டு மூவி, பட் அந்த த்ரில்லிங் அந்தளவு இருக்காது. ஆனால் ஃபன், அதுக்கப்புறமா எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகி மூவி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட் இந்த மூவியோட பிளாட்டை பார்த்துட்டு மேஜராக அந்த மூவியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பிளாட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓ ஜூன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், யங் பர்சன், யங்ஸ்தரான் வந்துட்டு தன்னோட வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ பப்ஜி விளையாடையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜாம்பிஸ் அதெல்லாம் சிஜிஐ அப்படி இப்படின்னு நியூஸில் அப்படிலாம் போடுறாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கல. வெளியே வந்துட்டு வீட்டுக்கு வெளியே அப்பார்ட்மெண்ட் இருக்கும், பெரிய அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துட்டு பெரிய கார்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி ரொம்ப சத்தமாக கேட்கும். என்னன்னு போய் தன்னோட பால்கனியில் நின்று பார்க்கறது தான் தெரிய வரும். வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே கேஆஸாக இருக்கும், அதாவது ரொம்ப குழப்பமாக எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு ஜாம்பியாக மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் வந்துட்டு பைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவன் என்ன பண்ணுவான்னா டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவான். அந்த சமயத்தில் இவரோட அம்மா அப்பா அக்கா வந்துட்டு வெளியே இருப்பாங்க, அவங்க சேஃபான இடத்துல தான் வந்துட்டு போய் ரீச் பண்ணால் தான் அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. உடனே ஃபோனோட டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடும், அதனால் இவனால் யாருக்கும் கால் பண்ண முடியாது. அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டக்காகவே இருப்பான். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு வரும், ரொம்பவே வந்துட்டு ஃபுட்லாம் ஸ்கேர்சிட்டி ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆயிரும், அண்ட் ஃபுட்டும் வந்துட்டு காலியாயிரும். கிட்டத்தட்ட 15 நாள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருப்பான். அப்போ திடீர்னு டவர் வரையில தான் தெரிய வரும், தன்னோட அம்மா அப்பாவையும் ஜாம்பி பைட் பண்ணி இதாகிடுச்சு, இனிமேல் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவங்க அப்பா ஒரு நோட் எழுதி வச்சிருப்பார், யூ மஸ்ட் சர்வேன்னு சொல்லிட்டு, அதாவது அவர் ஃபோனில் சொன்னதே அவன் எழுதி வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போயில தான் எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு லைட்டை யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறமா சூசைட் பண்ணுறதை தடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆரம்பிப்பான். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரோப் போட்டு ஃபுட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்க, காண்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கி டாக்கிலாம் வந்துட்டு வச்சுருப்பான், அதை யூஸ் பண்ணி சாட் பண்ணி மேலே அவன் இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு மேலே 8th floor வேக்கண்ட், அங்கே ஜாம்பிஸ் கிடையாது, ஃபுட் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, அங்கேயே நம்ம போனோன்னா சர்வே பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் இவனும் பிளான் பண்ணி போவாங்க. அப்போ போகையில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஜாம்பிஸ் இந்த மூவியில் நிறையா இடத்துல வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸை மேக் பண்ணும். அதெல்லாம் தாண்டி அந்த 8th floor போய் இவங்க சர்வே பண்ணுறாங்களா, அதான் வந்துட்டு இதோட மெயினான பிளாட். அது தவிர்த்து ரெஸ்கியூ டீம் வரதா நியூஸில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்கியூ டீம் வந்தாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மற்ற ஜாம்பிஸ் மூவிஸை தவிர்த்து இங்கே வந்துட்டு ஜாம்பிஸ்க்கெலாம் கொஞ்சம் பிரெயின் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். அதாவது இம்ப்ரூவ் ஆன மாதிரினா ஒரு ரோப் போகுதுன்னா அதை பார்த்து ஏற பார்ப்பாங்க, ஏற ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஜாம்பிஸும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கன்னை வச்சுருக்காங்கன்னா கரெக்டாக கன்னை வந்துட்டு தட்டிவிட பார்க்குங்க, அண்ட் கன்னை வச்சு இன்னொரு ஆளை ஷூட் பண்ணல, மற்ற ஜாம்பிஸ் பயப்படுற மாதிரியும் டோரை கரெக்டாக ஓப்பன் பண்ணுது, அண்ட் அதுக்கப்புறமா கார் டோர்ஸ் இந்த இதெல்லாத்தையுமே கரெக்டாக ஓப்பன் பண்ணும். அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கல ஜாம்பிஸ்க்கு கரெக்டாக அந்தளவு பிரெயின் இம்ப்ரூவ் ஆகிருக்குமான்றது இந்த மூவி பார்க்கலாம்னு தெரியாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் ஒரு சீன் வந்துட்டு வரும், அவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜை வச்சு மூடி வச்சுருப்பார், அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த சீன் உண்மையிலே வந்துட்டு சூப்பர்பாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 10 minutes வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பர்பாக அந்த சீன், நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்காது, த்ரில் கொஞ்சம் இருக்கும், ஃபன்னும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸும் இருக்கும். 1 hour 33 minutes தான் இதோட டூரியேஷன் டைம். இதில் பார்த்தீங்கன்னா 1 hour 25 to 20 minutes தான் மூவியோட டூரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா எண்டு கிரெடிட்ஸ், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸோட இன்ட்ரோ, ப்ரொடக்ஷனோட இன்ட்ரோன்னு வச்சு பண்ணியிருப்பாங்க. 1 hour 20 minutes எங்கேயுமே போர் அடிக்காது, ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க. நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ரொம்ப நல்லா சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க மூவியை. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வந்துட்டு எடுத்துருக்கலாமேன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள் காய்ஸ், ரொம்ப நல்ல மூவி. IMDB 6.8 கொடுத்துருக்காங்க, ரோட்டன் டொமேட்டோஸ் 91% கிட்ட கொடுத்துருக்காங்க. மூவி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் IMDB கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்றது தெரியலை. நல்ல மூவி தான், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்டாக அந்த டாப் 10 அவைலபிளாக இருக்கிறனால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டாப் 10 நிறைய பேர் பார்த்தனால தான் அந்த டாப் 10 வரும். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை. அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்தில் இருக்க பெலைக்கானங்களை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அப்டேட் உங்களுக்கு கூட வந்து சேரும். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மூவிஸ் டிவி சீரியஸ்க்கு ரிவ்யூ வேணும்னா
அண்ட் மூவிஸ் டிவி சீரியஸ் எஸ்பெஷலி டைம் ஆகும் வாஷ் பண்ணுறதுக்கு. மூவிஸ்னால் கூட 2 மணி நேரம், டிவி சீரியஸ்னால் கிட்டத்தட்ட சீசன் சீசனாக பார்க்கணுன்றாங்க, லேட்டாகன்றாங்கள. ஸோ பி பேஷண்ட், டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுவேன். ஹாவ் நைஸ் லைஃப்.